அப்பா அம்மா பாருங்க, அம்மாவை பாருங்க என்ற அம்மே 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 இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிப் போலான்னு பிளான் பண்ணி போனோம். ஸோ அதுக்காக தான் வீட்டில இருந்து கிளம்பிட்டோம். ஸோ என்ன ட்ரிப்புனா, ஆக்சுவலாக அம்மாவுக்கு வந்து கால் வலின்னு நேற்று ஒரு மினி விலாக் போட்டிருப்பேன். அப்போது ஹாஸ்பிட்டலில் யாரும் இல்லாததுனால இன்னைக்கு கிளம்பி போகலாம், அப்படியே ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம். ஸோ போன உடனே நாங்கள் பெட்ரோல் ஃபஸ்ட்டு போடணும்ல, காருக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஸோ அதுக்காக டீசல் தான். ஸோ டீசல் போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். என்னடா என் மூஞ்சி இப்படி காய்ச்சிருக்கீங்கன்னு பார்க்காதீங்க. எங்கள் அம்மா வந்து புதுசாக கிளாஸ் சன்கிளாஸ் வாங்கி கொடுத்தாங்களா, சரி போடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துடுச்சு. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து திருநெல்வேலி போகிற வழியில் தான் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலை விட்டு இறங்கியாச்சு. மக்களை இப்போ வந்து அம்மா வந்து ஏதோ மெடிசின் வச்சுட்டு வந்துட்டாங்களா காரில். ஸோ அதை தான் நம்ம இப்போ எடுக்க போயிட்டுருக்கோம். அம்மா வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க டாக்டருக்கு. பாருங்க, மெடிசின் எடுத்தாச்சு. ஓகே பாய். வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆ, ஸோ அதுக்கப்புறம் டாக்டரை நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்போ சொன்னாங்க பிளட் டெஸ்ட் அண்டு எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவும் ரொம்ப டைம், கிட்டத்தட்ட 1 hour ரிசல்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நாங்கள் மெடிசின் எல்லாமே வாங்கிட்டு வீட்டே கிளம்பிட்டோம். இதில் ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு, நான் அது வந்து எண்ட் ஆஃப் தி வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா வந்து இது ஒரு ஸ்கேம் பற்றி தான், அவேர்னஸ் வீடியோ தான், நான் அது எண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் எங்கே அகெயின் போயிட்டுருக்கோம், தான் ஒரு போட்டிங் தான் போயிட்டுருக்கோம். பூவாக தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து குளிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து போட்டிங் போகலான்னு தான் பிளான் இருந்தது. ஆனால் பிளான்க்கு ஆக்சுவலாக சொதப்பிடிச்சு. நாங்கள் வந்து வந்துட்டோம் போட்டிங் ஏரியாவுக்கு. போட்டிங் இடம் எங்கே இருக்குன்னே தெரியல. ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 2:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் போட்டிங்க்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 3:00 ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே வந்து அவங்கள்ட்ட பேசி, ஆக்சுவலாக ரெண்டு பேருக்கு 2500 சொன்னாங்க ஒரு போட்டிங்க்கு. இது வந்து ஒரு ப்ரைவேட் போட்டிங் தான். ஸோ 2500 சொன்னனால சரி நாங்கள் இதே ஊர் தான் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு பெர் பர்சன் வந்து 500 வாங்கினாங்க. 1.5 hours சொன்னாங்க, பட் ஆக்சுவலாக அதுக்கு மேலேயே தான் அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ உள்ளேயே நம்மளுக்கு வந்து ரெசார்ட் இருக்குது, அங்கே நம்ம கொண்டு வந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரியும் அந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்ம வந்து சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. போட்டிங் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். நாங்கள் போகிற போட்டிங்கில் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி தான் விடுறாங்க, அவங்கவுங்க ஃபேமிலி ஒரு ஒரு போட்டு. இப்போ ரெண்டு பேர் இருந்தாலுமே அவங்களுக்கு தனி ஒரு போட்டு, அப்படி தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதனால ரொம்ப ப்ரைவசியாக நல்லா இருந்தது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி தான் ட்ரிப் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு கடல் தண்ணி கிடையாது, உப்பு தண்ணி அண்டு நல்ல தண்ணி மிக்ஸ் ஆகி தான் அந்த இடம் வந்து இதாக இருக்குது. நல்லாவே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாகவே காடு இடுக்கு முடுக்கு, பார்த்திங்கனாலே தெரியும் இந்த வீடியோவில் பாருங்கள். தேனி மாதிரி தான் இருக்கு அப்படியே.
பார்த்திங்கன்னா போகிற வழியில் நிறைய ரெசார்ட் ரெஸ்டாரண்ட் அப்படி நிறைய இருந்தது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நிறைய தங்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ரெசார்ட்டில் தங்கிக்கலாம். பட் ரெசார்ட் எல்லாமே ரேட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போகிற வழியில் நிறைய ரெசார்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இருந்தது. நீங்கள் வீட்டில் இருந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க வந்து ஒரு ஹோட்டல் சொல்கிறாங்க, அங்கே போய் நீங்கள் வந்து ஒன்றுமே பே பண்ண வேண்டாம், நீங்கள் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு அவங்களே இடம் கொடுக்குறாங்க, நம்ம அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். அந்த டைமிங் சாப்பிட்ற டைமிங்கும் நம்ம போட்டிங்லாம் இன்க்ளூட் ஆகாது. அவங்க வந்து 1.5 hours அப்படின்னு சொன்னாலுமே எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிட்டு தான் நம்மளை வந்து அங்கே போய் விடுறாங்க. டைமிங்லாம் அவங்க ஒன்றுமே பார்க்கல, எல்லா இடத்தையுமே ஃபுல்லாக காமிச்சிட்டு அப்புறம் தான் நம்மளை வந்து போய் விடுறாங்க. இது வந்து பார்க்க ஃபுல்லாக காடு மாதிரி இருந்துச்சு பாருங்கள், ஏதோ ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அங்கே போயிட்டே இருந்தோம், திடீர்னு பார்த்தா இன்னொரு போட் உள்ளேருந்து வந்துட்டு, அப்போ தான் தெரியுது அங்கே ஒரு வழி இருக்குன்னு. இந்த போட் ஓட்டுறவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, இந்த சைடு போகணும் அந்த சைடு போகணும்னு, ஏன்னா இடுக்கு முடுக்கு நிறைய இருக்குது, அந்த இடத்துல இடம் இருக்கிற மாதிரியே இல்லை, பட் அவங்க உள்ளே போகிறாங்க. அப்படி இருந்தது ஃபுல்லாகவே, அவங்க எப்படி டைரக்ஷன் பண்ணுறாங்க, எப்படி இது வழியெல்லாம் தெரியுதுன்னு கேட்கும்போது சொன்னாங்க, இல்லை நாங்கள் வந்து டெய்லியும் வரனால எங்களுக்கு அது பழகிடுச்சு, எங்களுக்கு எல்லா இடமே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அது அப்பாவும் அந்த அங்கிளும் ஃபுல்லாக பேசிகிட்டே இருந்தாங்க. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்திங்கன்னா சாப்பிட தான் போயிட்டுருக்கோம், ஏன்னா லேட் ஆகிடுச்சில்ல, அதனால் ரொம்ப பசிச்சுட்டே இருந்தது, அதனால நாங்கள் சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு ஒரு போட்டு வரும்போது எங்கள் அப்பா ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹாய் காமிச்சிட்டு இருந்தாங்க, நானும் எல்லாருக்கும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் போட்டிங்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். பக்கத்தில் இந்த காடில் அனிமல்ஸ் எல்லாமே இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, இது நம்மளுக்கு அனிமல்ஸ் எல்லாம் வராதான், ஏன்னா வந்து இந்த தண்ணி வந்து வேவ் ஆகிட்டே இருக்கனால அனிமல்ஸ் வந்து தண்ணியெல்லாம் குடிக்காது, இந்த பேட்ஸு அப்புறம் பாம்பு ஸ்னேக்கெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போன டைமு ஸ்னேக் இருந்ததுன்னு எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க, ஆனால் நாங்களாம் பார்க்கவே இல்லை. ஸோ பெரிய ஸ்னேக் இருந்துச்சாமா. ஸோ பார்க்கும்போது நம்ம பார்த்து தான் போனனால தண்ணி கை கீழே வைக்கல, ஐயோ ஸ்னேக்கு கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்மளோட ரெஸ்டாரண்ட், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம வந்து சாப்பிட வந்திருக்கோம். இது இங்கே இருக்கிற ஓனர் தான், நம்ம போட்டிங் போகிறதுக்கும் அவங்க தான் ஓனர், அவங்க தான் வச்சு இதெல்லாமே நடத்துகிறாங்க. இவங்ககிட்ட வந்து ரெசார்ட் இருக்குது அண்ட் ஹோட்டலும் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம நிறைய டைம் எடுத்தோம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே, அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இனிமேல் வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன், ஐ மீன் வீடியோலேயே பேசுவேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே, So let's go and eat. Wow. In the ambi. நம்ம போட் என்ன இருக்கு, இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பாடு வீட்டில் இருந்து கொண்டு வந்தாச்சு. ஃப்ரை ரைஸ் சாம்பார், இது என்னம்மா மட்டன், நான் செஞ்ச மட்டன் சாம்பார். மதி கேரளா வந்துட்டோம்னா கேரளா வேண்டாம். ஸோ ஸ்கேம் பற்றி சொல்லியிருந்தேல்ல, அது வந்து என்னென்னா அம்மாவுக்கு வந்து 1 year லெக் பெயின் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ நாங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் நாங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ 1 week முன்னாடி அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஊர்லேயே ஒரு நாட்டு மருந்து கடை அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டுன்னு சொன்னால, அது வந்து உண்மையான ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கு கட்டினது கிடையாது, ஒரு ஷாப்பு, அதை வந்து அவங்க ஹாஸ்பிட்டலாக மாற்றி வச்சுருக்காங்க. அப்போ அங்கே போய் அம்மா வந்து போனாங்க, லாஸ்ட் வீக் போனாங்க. அப்போ போகும்போது எந்த ஒரு டெஸ்டிங்குமே எடுக்காமல்
கையில ஒரு மிஷின் கொடுத்து பிரஸ் பண்ண சொன்னாங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு இது சாப்பிட்றது இல்லை, நீங்க வந்து லேட்டாக சாப்பிட்றீங்க வழி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் வீட்டில் வந்து அம்மா வந்து கரெக்டான டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்ருவாங்க அம்மா. ஆனால் அவங்க வந்து அப்படி சொல்லி மெடிசன்லாம் கொடுத்தாங்க. கொடுத்து நெக்ஸ்ட் டே வந்து அம்மா வந்து ஒரு ஒன் டே மெடிசன் சாப்பிட்டாங்க. உடனே நெக்ஸ்ட் டே வந்து அம்மாவில் ஃபுல்லாகவே நடக்க முடியல. முன்னாடி வந்து அம்மா வந்து நடக்காது செய்வாங்க. அடுத்து அந்த மெடிசன் சாப்பிட்டுட்டு அம்மா தூங்குறாங்க. மார்னிங் சாப்பிட்டுட்டு மதியானம் தூங்கியிருக்காங்க. மதியானம் நடக்க முடியல, காலில் ரொம்ப வலி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சரி என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு பார்த்தா காலெல்லாம் வீக்கம் போட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. சரி அப்போ இனியும் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட அப்பாவுக்கு தெரிஞ்ச இன்னொரு அங்கிள் வந்து சொன்னாங்க, திருநெல்வேலியில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, திரவியம் ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் நாங்கள் அதான் இந்த வீடியோவில் போனோம்ல அங்கே போனோம். அப்போ பார்க்கும்போது அவங்க கேட்குறாங்க, உடனே உங்களுக்கு லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கா, அப்புறம் வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கா, அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து என்னடா அம்மாவுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தான் சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பிட்டது வந்து அந்த அதுக்குள்ளே மாத்திரை தான் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிடுச்சு, என்னடா நல்ல காலம். நான் அப்போவே ஃபஸ்ட்டு டேயே நானும் அப்பாவும் வந்து அம்மாட்ட சொல்லிட்டோம், இந்த மாத்திரை இனியும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா வந்து அந்த பாக்ஸை பார்க்கவே அந்த மெடிசன் பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தனால அப்படி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடல. ஸோ இதுதான் நடந்துச்சு. இந்த மாதிரி எந்த ஒரு சர்டிஃபைட் இல்லாத ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் வந்து இது பண்ணிடாதீங்க. அது நாங்கள் வந்து அர்ஜென்ட்டுக்கு தான் அந்த ஹாஸ்பிட்டல் போனோம். அதனால எந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் போய் பார்க்காதீங்க. ஸோ இதுதான் நம்மகிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அங்க மாங்க அங்க மாங்க ஆமா மாங்க தான் மேங்குரூ பேரு மாங்கல மேங்குரூ ஓ அது இது பெரிய பாய்சன் பாய்சன் அப்படி வந்து போயிடு வெஷம் வெஷம் அது உள்ள பொட்டா சேரடு ஆ இங்க இங்கலங்கி போயிட்டாங்க எல்லாரும் ஆ போயோ இது மாளதனி ஆ மாளதனி அதான் நல்ல வெள்ளம் பாருங்க வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு படையே தலைக்கு பேசி வெயில் அடி இவங்களுக்கெல்லாம் ஜாலியா இருக்கும்னா இந்த வீட்டுக்கு ஆ இது வீடா இல்ல ரெசார்ட் வாரியான்னு இல்ல யாருமே இல்லையேம்மா வா அங்க வரைக்கும் போட் இருக்கு குட்டி குட்டி போட் இருக்கு பாருங்க இது வந்து வேற ஓனர் வச்சிருக்காங்க நம்ம வந்தது வேற ஓனர் அம்மா இந்த போட் நல்லா இருக்கு பாருங்க தண்ணிக்கு நடுவுல இருக்கு பனி காலத்துல தான் வரணும் அப்பதான் நல்லா இருக்கும் எவ்வளோ போட் ஓ மை காட் இந்த போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டே ஸ்டேக்கு 10,000 சார்ஜ் பண்ணுறாங்களாம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ அந்த அங்கிள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஒன் டே ஸ்டேக்கு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு. வீடெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. எலிஃபென்ட் ராக் யானை மாதிரி காது 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 பாருங்க அழகா எலிஃபென்ட் மாதிரியே இருக்கு
அதுக்கு மேலே குருஸ் எலிஃபண்ட் ராக். எவ்வளோ நாளாச்சு பட்டம் பட்டம்லாம் விற்க மாட்டாங்க. ஏ ஆமா ஒட்டகம் பாருங்க, ஒட்டக சவாரி. அப்பா அம்மா பாருங்க, அம்மாவை பாருங்க, அம்மே 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 அப்படி ஜீப்பே இருக்குன்னு தாத்தா சொல்லிட்டு காப்பாத்திட்டாங்க. மானத்தை காப்பாத்திட்டீங்க தாத்தா. இந்த போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு சோப்பு எவ்வளவு சோப்பா பச்சையா? எனக்கு பச்சை தங்க. அப்ப எனக்கும் பச்சை, மூணு பச்சை. போட்டிங் முடிஞ்சு போச்சு. வந்துட்டோம். டூர் முடிஞ்சு, டூர் முடியல. நம்ம நீ குளிக்க போகிறோம் எங்கம்மா? அருவிலையா? எங்களுக்கே தெரில எங்கே போகிறோன்னு. நாங்கள் இங்கே வந்து சேரதுக்கே லேட் ஆனனால டைம் ஆயிடுச்சு, 4:30 ஆயிடுச்சு. அதனால நாங்கள் வந்து குளிக்காமல் வீட்டுக்கு போயிட்டோம். இதான் இந்த விலாக். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு. பாய் பாய்.